Monica and welcome to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி என்ன இருக்க போகுதுன்னா இந்த ஒரு டாபிக் இந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி நம்ம சமுதாயத்துல ரொம்ப நாளா இருந்துகிட்டு தான் இருக்கு. லைக் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்பே வந்து இதை ஒரு சில இடங்கள்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், டிவிலலாம் வந்து ஆக்சுவலி பார்த்துருக்கேன். பட் இதை பத்தி வந்து பப்ளிக்கா யாரும் பேச மாட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முடியாது, இப்போ இப்போ ரீசன்ட்லி தான் வந்து இதை பத்தி ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக லைக் இது சரியா தப்பா இதை பத்தி டிபேட் பண்ணி இதை வந்து பப்ளிக்காக பீப்புள் வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஆக்சுவலி இந்த ஒரு ஆக்டிவிட்டி பத்தினதா தான் இருக்க போகுது. சரி ஸ்ரீகா, சஸ்பென்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குற ஸ்ரீகா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சரோகசி, அதாவது வாடகை தாய் முறை. ஸோ ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களால வந்து பயாலஜிக்கலி குழந்தையே பெற்றுக்க முடியல. ஐவிஎஃப் பண்ணி எந்த ஒரு மெத்தட்லேயுமே வந்து குழந்தை பெற்றுக்க முடியலனா வாடகை தாய் அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலி இந்த கப்பல் இவங்களோட குழந்தை தான், பயாலஜிக்கல் இவங்களோட குழந்தை தான். பட் இன்னொரு பெண் வந்து அந்த குழந்தைய சுமந்து பெற்று இந்த கப்பல் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வெரி சிம்பிள் அண்ட் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் சரோகசினா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சரோகசி அப்படிங்கிறது இப்போ சமுதாயத்தில் ரொம்ப பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இப்போ ரொம்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சரோகசி அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து நம்ம செலிபிரிட்டிஸில் ஒரு சில பேர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து சரோகசி மூலயமா அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டு அது வந்து பீப்புளுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் சரோகசி பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் ரீசன்ட்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக் ஷோ, அதாவது நீயா நானால கூட சரோகசி பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப பர்சனலி கேட்டுக்கிட்டோம்னா எனக்கு வந்து சரோகசினா ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு பெரிய வியூ அப்படிலாம் வந்து ஒப்பீனியன் அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது. பட் இந்த மாதிரி நாலு பேர் சரோகசி பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம், சரோகேட் மதர் வாடகை தாயாக இருந்தவங்க அவங்க அனுபவத்தை சொன்னதுக்கு அப்புறம், இந்த நீயா நானா ஷோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரோகசியோட இன்னொரு பக்கத்தையும் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அதுதான் அப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோ அதை பற்றி என்ன தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இப்போ வந்து யாராவது சரோகசி மூலியமாக அதாவது வாடகை தாய் வச்சு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு ஜெனரலான பிக்சர் வந்து எப்படி இருக்கும், அந்த குழந்தை பற்றி கொடுக்குறவங்க வந்து எவ்வளோ ஒரு தியாக உள்ளம் இருக்குது, அவங்க வந்து குழந்தைய பற்றி குழந்தை இல்லாத இன்னொரு குடும்பத்துக்கு வந்து அதை கொடுக்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு வந்து வாரிசு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி நானே வந்து சோஷியல் மீடியா அதாவது ஐஜி யூடியூப் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து சரோகசி சரோகேட் மது பிகாஸ் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போலாம் வந்து என்ன சொல்லுவாங்க ஏசியா அதுவும் குறிப்பாக தமிழ் மொழி பேசுகிறவங்க நம்ம மக்கள் வந்து இதை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து வெஸ்டர்ன்ஸ்லாம் இதை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தப்போ வந்து அவங்க இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், திருப்தியாக இருக்கும், என்னால் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மன மகிழ்வு வந்து எனக்கு இருக்கும் அப்படிலாம் சொல்கிறப்போ ஐ யூஸ் டு திங்க் ஓ சரோகசி வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு குடும்பத்துக்கு வந்து குழந்தை வருது அப்படி அப்படி அப்படி. இன்ன வரைக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அது அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து அது ஏஜியாவில் ரொம்ப பரவலாக ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வர ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு சரோகசி அப்படிங்கிறது இந்த தியாகம் இதெல்லாம் தாண்டி இட்ஸ் அ க்ரோவிங் பிஸ்னஸ். பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்து எல்லாருமே பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் வந்து ஒரு சில பேர் சரோகேட் மது அதாவது வாடகை தாயாக இருக்கிறவங்க அந்த குழந்தைய சரி நான் சுமந்து பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து வாலண்டியராக அதாவது அவங்களே முன்னுக்கு வந்து சரி நான் செய்கிறேன் அந்த ஒரு சமுதாய எண்ணத்தோட செய்கிறவங்க வந்து இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சொல்லிட முடியாது. பட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வாலண்டியரிங் அந்த உள்ளம் அதை காட்டிலும் காசு அப்படிங்கிறது தான் வந்து அங்கே ப்ளே மோர் இம்பார்ட்டன்ட் ரோலாக படுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது வந்து லைக் பிஸ்னஸ் அப்படின்னோடனே ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் பிகாஸ் நம்ம சமுதாயத்திலேயே நிறைய பேர் வந்து அந்த புனிதம் பார்ட் ஆஃப் சரோகசி தான் பார்க்குறாங்களே தவிர இது பின்னால் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் எவ்வளோ காசு இன்வால்வ் அப்படிங்கிறத வந்து பார்க்க தவறிடுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டோமே இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரொம்ப சாதாரண ஃபேமிலியில் இருக்கிற கப்பல்ஸ்க்கு வந்து குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து சரோகசிலாம் வந்து போக மாட்டாங்க. ஐவிஎஃப் செய்வாங்க, வேர்ஸ் கம்ப்யூஸ் வந்து குழந்தை அடாப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஐவிஎஃப் செய்வாமலே குழந்தையெல்லாம் அடாப்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிப்பிங் தட் சைட், இந்த சரோகசி அப்படிங்கிறது கேள்விப்பட்டாலே வந்து அதை செய்யறவங்க வந்து ரொம்ப பணக்காரவங்க, சமுதாயத்தில் வந்து இந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் ரொம்ப பணம் உள்ளவங்களாக தான் வந்து இருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, காசு இருக்கிறவங்க சரோகசி செய்ய முடியும், காசு இல்லாதவங்க சரோகசி செய்ய முடியாது. ஸோ அங்கே அந்த டிசைடிங் பாயிண்டாக இருக்கிறது வந்து தியாக உள்ளம், குழந்தையோட முக்கியத்துவம், குடும்பத்தில் காசு.
இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அவங்க சொந்தக்காரங்களே வச்சு வந்து சரோகிசி செய்வாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்லாம் அது அப்படி இருக்காது. பிகாஸ் எல்லாருமே வந்து குடும்பமானம் சுய கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து சரோகசி அதாவது வாடகை தாயை வந்து வெளியே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வெளியே தேடுறப்போ நம்ம ஒவ்வொரு ஆளாக போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாடகை தாயா ஆகுறீங்களா, இந்த மாதிரி நம்ம வாடகை தாயா ஆகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. அதுக்கு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட்டுக்கு ஒரு கமிஷன். ஸோ அவங்க வந்து சரோகசி மது தேடி, ஐ மீன் சரோகேட் மது வாடகை தாய் தேடி, அந்த வாடகை தாய்க்கு அவ்வளோ காசு, என்கிட்ட காசு இருக்குது, உங்களால் குழந்தை பெற்று கொடுக்க முடியும், நான் வந்து காசு தரேன், நீங்கள் பதிலுக்கு குழந்தை பெற்று கொடுங்க. இது என்னமோ லைக் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்க, இந்த என்கிட்ட இது இருக்குது உன்ட்டு அது இருக்குது பெத்த சிஸ்டம் இருக்கும் இல்லையா, சம்திங் லைக் தட். ஒரு குழந்தைக்கே நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு வந்து இணைய ஆகவே ஆகாது. பட் இந்த சரோகசியில் வந்து பார்க்க போனால் அப்படி தான் இருக்குது, நான் காசு தரேன், எங்கள் குழந்தைய நீங்கள் பெற்று கொடுங்க, சம்திங் லைக் தட். நம்ம இந்த சரோகசி அப்படிங்கிற இந்த விஷயத்தோடுக்கே வந்து நல்லா டீப் டைவ் பண்ணி பார்த்தாலே, ஒரு பொண்ணோட உடம்பு அவங்களால குழந்தை பெற்று தர முடியும். ஸோ ஒரு பொண்ணோட உடம்பை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு செஃப்க்கு வந்து நல்லா சமைக்க தெரியுது, அந்த ஸ்கில் வந்து அவருக்கு நல்லா சமைக்க தெரியுது. ஸோ நம்ம வந்து இன்க்ரீடியன்ட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அவங்கள சமைச்சு சாப்பாடு நமக்கு தர சொல்கிறோம். இந்த கான்செப்டும் இந்த சரோகசிங்கிறதும் ஆக்சுவலி கிட்டக்கிட்ட ஒரே மாதிரி கான்செப்ட் தான். அவங்களால செய்ய முடியும், நமக்கு அது வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம காசு கொடுத்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்து அதை அவங்ககிட்ட வந்து பெற்றுக்கிறோம். ஆனால் இதில் என்ன வித்தியாசப்படுதுன்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து உடவு சரோகசி அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை. இப்போ ஒரு செஃப்கிட்ட வந்து நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட வந்து சாப்பாடு நம்ம பெற்றுக்கிட்டோம்னா அதே செஃப் வந்து வேற ஆளுக்கு சமைச்சு கொடுக்கலாம். அது வந்து ஒரு உணவு. அந்த சாப்பாடு நல்லா இருக்கு நம்ம செஃப் கிட்ட சொன்னா வந்து அந்த செஃப் சந்தோஷப்படுவாரு, அவர் கத்துக்கிட்ட அந்த ஸ்கில்க்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைங். பட் ஒரு தாய் ஒரு பெண் அந்த குழந்தை பத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கிடையாது, அந்த ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கோம், இல்லை எத்தனையோ பேர் வந்து மதர்ஸாக இருக்கிறவங்க அப்கோர்ஸ் தே வுட் அண்டர்ஸ்டாண்ட் பட் லைக் தாய்மை ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் காசு தரது அப்படிங்கிறத தாண்டி அதில் வந்து நிறைய இமோஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ ஒரு சரோகேட் மது ஒரு சரோகசி அதில் வந்து ஆக்சுவலி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ், குறிப்பாக ஒரு தாய் குழந்தைய பெற்று கொடுக்குற ஒரு அம்மாவோட ஃபீலிங்ஸ் வந்து அங்கே நிக்லெக்ட் பண்ணப்படுது, அவங்களோட உணர்வுகள் வந்து அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. அங்கே மெயினாக என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அந்த காசு இருக்கிற குடும்பத்துக்கு குழந்தை போகுது, அதுதான் வந்து முக்கியமாக வந்து அந்த சீனில் வந்து படுது. லைக் நான் லேட்டஸ்ட்டாக வந்து நீயா நான் ஷோ பார்த்துருந்தேன், இந்த சரோகசி அப்படிங்கிற விஷயம் ஆர்கியூ பண்ணுறப்போ அதில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு சரோகேட் மதராக இருந்தவங்க அவங்க சொல்லுவாங்க, நான் பெற்று கொடுத்த குழந்தை இன்ன வரைக்கும் அந்த குழந்தையோட பிறந்த நாளைக்கு வந்து நான் கோயிலில் அர்ச்சனை பண்ணுவேன், ஆக்சுவலி எனக்கு தோணும் அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்குது என்னவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆனாலும் அந்த குழந்தை முகமே அவங்க பார்க்கல, பட் ஸ்டில் அவங்க பெற்று கொடுத்த அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த இமோஷன் ஒரு அம்மாவாக அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு சரோகசி அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பொண்ணோட ஒரு லேடியோட ஃபீலிங்ஸ் உணர்வு அங்கே நிக்லெக்ட் பண்ணப்படுது. அண்ட் சரோகசி இஸ் நாட் தி ஒன்லி வே. இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்களால வந்து நேச்சுரலி குழந்தை பெற்றுக்க முடியலன்னா சரோகசி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அடாப்ஷன் இருக்குது, ஐவிஎஃப் அவங்களுக்கு கடைசிக்கும் செட் ஆகல. இப்போ ஒரு கப்பல் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, நமக்கு அப்புறம் ஒரு வாரிசு இருக்கணும், நம்ம குழந்தை நம்மளோட ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து ரொம்ப நார்மலான ஆசை ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே. ஆனால் அதை சரோகசி மூலமா இன்னொரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மதிக்காமல் ஒரு குழந்தைய வந்து காசை வச்சு மாற்றி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க சிரமமான விஷயமாக தான் இருக்குது. வி கேன் அடாப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது, நிறைய பேர் வந்து குழந்தைங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி எதுக்கு சரோகசி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரியான பதில்கள் சொல்கிறாங்கன்னா, எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கணும், எங்கள் ஜீனாக இருக்கணும், எங்கள் ஜெனட்டிக்காக இருக்கணும், எங்கள் குடும்ப இதாக இருக்கணும், அண்ட் இதில் வந்து ஜாதிங்கிற அப்படிங்கிற விஷயமே வந்து கொஞ்சம் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற அந்த உணர்வு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்கோ இல்லை ஒரே மாதிரி ஜீன் ஒரே மாதிரி டிஎன்ஏ அது கிடையாது. இட்ஸ் மோர் ஆன் தி இமோஷன் சைட்.
ஸோ அதை வந்து நிறைய பேர் உணர்ந்துட்டாலே வந்து சரோகசி அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜினால டிவலப் பண்ணப்பட்ட ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் தான். பட் இப்போ அதை வச்சு பார்க்குறப்போ அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ஹியூமன் மாரல் இஃபெக்டட் ஆகுது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இன்னைக்கு வீடியோ நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் சாவாசே இந்த பிகினிங் கொஞ்சம் நாளுக்கு மணிக்கு கேட்டிருந்தீங்கன்னா இதை பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் வேறையாக இருந்துச்சு. பிகாஸ் நான் இந்த அளவுக்கு இன் டீட்டெயிலாக வந்து இவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க சைட்டில் வச்சு பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன் டீட்டெயிலாக வச்சு யோசிச்சு பார்க்கல. பட் இப்போ இவ்வளோ தரவாக யோசிச்சு பார்க்குறப்போ ஐ வுட் சே எதுக்கு சரோகசி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்துச்சு, எதுக்கு அது வந்து மக்களிடையே பழக்கத்துக்கு வந்துச்சு, லைக் இதை வச்சு கூட அது பழக்கத்தில் இருந்தது கூட பிரச்சனை இல்லை. பட் இப்போ இட் ஹஸ் பிகம் மோர் லைக் அ பிஸ்னஸ், இதை வச்சு கூட வியாபாரம் பண்ணுறாங்களா, அந்த அளவுக்கு மனிதர்கள் மாறிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.